ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மணக்க மணக்க ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு குஷ்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாஸ்மதி ரைஸில் இந்த மாதிரி குக்கரில் எப்படி வந்து குழையாமல் அடிப்பிடிக்காமல் உதிரி உதிரியாக எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது, ரொம்ப சுவை அசத்தலாக இருக்குது. இதுக்கு வந்து 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டேன், அதாவது கிராமில் சொல்லப்போனால் ஒரு 400 கிராம்ஸ் இருக்கும். இந்த பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி விட்டு ஊற வச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே இதை கூட சேர்த்த போகிறோம். இப்போ என்னென்ன அப்படின்னா 2 பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் வந்து சோம்பு, கடல் பாசி, அதுக்கப்புறம் பிரிஞ்சி பே லீஃபு, 1 ஸ்டார் அனிஸ், இது எல்லா ஹோல் ஸ்பைசஸும் அதை கூட சேர்த்துக்கலாம். அது ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து பொரிஞ்ச உடனே இப்போ நம்ம அடுத்தது வந்து வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்தது 4 பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கிறேன், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்தியாச்சு. இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி, பெரிய தக்காளியை எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன், நல்லா பழுத்த தக்காளி. அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா தக்காளி வந்து நல்லா மசியணும். அதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வந்து தக்காளி வதங்கணும், தொக்கு பதத்துக்கு வரணும். இப்போ சுருள சுருளை வந்தாச்சு. இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இந்த மாதிரி மசாலாக்கள் எல்லாமே சேர்த்தியாச்சு. இவ்வளோதான், வேறு எதுவுமே சேர்த்து போகிறதில்லை நம்ம. இப்போது இந்த மாதிரி வதக்கி விட்டுலாம். எல்லாம் சுருளை வந்தாச்சு, தக்காளி பாருங்கள் ஃபுல்லாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய புதினா இலைகளையும் மல்லி இலைகளையும் ஒவ்வொரு கைப்பிடி வந்து சேர்த்துக்கலாம். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த டிஷ் வந்து. இப்போது கறி லீவ்ஸ், கறிவேப்பிலையும் 2 கொத்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட்டி தயிர் 2 ஸ்பூன் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வதக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கேர்டாக பார்த்து எடுத்துக்கோங்க, ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து 2 ஸ்பூன் வந்து விட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். இந்த டம்ளரில் 2 டம்ளர் ரைஸ் எடுத்துலிங்களா, அதனால் 3 டம்ளர் தண்ணி, 1:1, அதனால் 2 டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். அதுதான் அளவு கரெக்டாக இருக்கும், சாதம் வந்து உதிரி உதிரியாக வரும். இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் நம்ம சேர்த்திக்கிறோம், அதனால் இந்த டைமில் உப்பு நல்லா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு வரட்டு, மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிச்சு வந்தோடனே நம்ம சோக் ஊற வச்சு வடிகட்டி வச்சுக்கிற ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நம்ம. இப்போது ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலைகளும் 1 ஃபியூ ட்ராப்ஸ் லெமனும் நம்ம வந்து கொழிஞ்சு விட்டுடலாம். ஆல்ரெடி தயிர் சேர்த்திக்கிறோம், அதனால் லெமன் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. சும்மாவே லிட்டு போட்டுருங்க, விசில் போட வேண்டாம், லிட்டு போட்டு விட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்தா இந்த மாதிரி அந்த ரைஸும் தண்ணி ஈக்குவலாக இருக்கும், அந்த ரைஸுக்கு மேலே தண்ணி இருக்காது பார்த்திங்களா, 2 ஈக்குவலாக இருக்குது பார்த்திங்களா. இந்த அளவுக்கு வந்தோடனே ரொம்ப நம்ம வந்து கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. இப்போ வந்து லிட்டு போட்டு விட்டு வெயிட் போட்டு விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஒரே 1 விசில் தான் விடணும், என்டையராக லோ ஃப்ளேம் பண்ணிக்கணும், சிம் பண்ணிக்கணும். 1 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போது 1 விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ஸ்டீம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா மணக்க மணக்க உதிரியாக குழையாமல்
குக்கரில் இந்தளவுக்கு நம்மளுக்கு குஷ்கா குயிக்காக பண்ணிட்டோம். இது வந்து கரண்டி போடாமல் அந்த சூடு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கரண்டி போடணும். உடனே எடுத்துடாதீங்க, ஒரு குட்டி ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. எவ்வளோ உதிரியாக இருக்குது, எக்ஸ்கியூஸ் மீ, இவ்வளோ உதிரியாக டேஸ்டியாக ரொம்ப சுவையாக இருக்குது. இந்த மாதிரி குஷ்கா வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து காம்பினேஷனாக நம்ம வந்து சிக்கன் வறுவல் வச்சுருக்கிறனான நீங்களும் சிக்கன் வறுவல் கிரேவி எது வேணாலும் வச்சுக்கலாம், அல்லது தயிர் பச்சடி வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குயிக்காக பண்ணிடலாம். குக்கரில் நம்மளுக்கு வந்து குழையாமல் உதிரியாக எப்படி வந்து குஷ்கா செய்யலாம் அப்படிங்கிற ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேசிவ்ஸ்க்கு. உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.